வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா பிட்காயினோட சில அப்டேட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வாரத்தில் என்ன நடக்க போகுது, ஸோ வீக்லி கேண்டல் எங்கே க்ளோஸ் ஆகும் அதை பற்றி பேச போகிறோம், கூடவே சில லூனா நியூஸ் அண்ட் கிரிப்டோ அப்டேட்ஸ் பற்றி பேச போகிறோம் சொன்னால். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக்தமிழ் இங்கே வந்து நோட்ராமா நோ கிளிக் பேட் படம் டேக். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தருவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்ல முதல்ல வந்துடும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுவா. ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் அனலைஸ் பண்ணுறது இல்லை, ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கேச்சிருந்தால் மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. அதுதான் நம்மளோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 100x இருக்குது சொன்னால். ஸோ மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. இந்த டாபிக் உள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து அவேர்னஸ் சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கேம்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ யூடியூப்ல ஆகட்டும் டெலிகிராமில் ஆகட்டும், ஸோ எது நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண விரும்பினாலும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் வேற ஒரு லிங்க்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் அதாவது கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஜாயின் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கேமர் கிட்ட மாட்டிப்பீங்க. ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹிட் மீ ஆன் வாட்ஸ்அப் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து அப்படி ஏதாவது அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணால் உங்களோட மொபைல் ஹேக் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணாதீங்க, நம்ம லிங்க்ஸை கிளிக் பண்ணி தான் நம்மளை ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஆல் அ வெரி வேர்ல்ட் ஹாப்பி வேர்ல்ட் பிட்காயின் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 வருஷம் முன்னாடி வந்து ஒருத்தர் 10,000 பிட்காயின் கொடுத்து 2 பீஸாக வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினோட விலை வந்து ஒரு பிட்காயின் $40. பட் இப்போ அந்த வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் ரூபீஸில் 3 crore கிட்ட வருதுன்னு சொல்லலாம். அந்த 10,000 பிட்காயினோட வேல்யூ மதிப்புன்னு சொல்லலாம். ஸோ அதால் அவர் வந்து அந்த பிட்காயின் வந்து இப்போ வரைக்கும் வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆயிருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் 2 bitcoin அதாவது பீஸா வாங்கி அதை வந்து விட்டுட்டாருன்னு சொல்லலாம். பட் நம்ம இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிட்காயினோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லலாம். பார்க்கலாம் இந்த ஃபியூச்சரில் நடக்க போகுது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் இப்போ பேசலாம். ஸோ பிட்காயின் நாவிடைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $30,100 இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 24,23,000 சொல்லலாம். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பம்ப் ஆகிட்டுருக்கு, ஓரளவுக்கு பம்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன் வந்து அதோட காரணம் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பம்ப் ஆகிட்டுருக்கு பிட்காயின், நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேனல் தெரிய வருது. அப்புறமா வால்யூம் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ட்ரையாங்கிள்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30,500 கிட்டே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு 30,300 கிட்ட வந்து ரிஸ்ட்ரிக்ட் ஆகி இப்போ வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்து எங்கே வரைக்கும் போகும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே வந்து டம்ப் ஆகாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 இருக்கலாம். ஸோ மைனர் சப்போர்ட்டு அது கீழே வந்து ஒடிக்கிறது கூட நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம வந்து ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் சோல்ட் ஆகும், அதாவது ஓவர் பாட் ஆனது 70 மேலே போயிருக்கு ஆர்எஸ்ஐ. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதால் தான் ஒரு காரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 4-hour chart. ஸோ 4-hour chart பார்க்கும்போது ஏற்கனவே பேசும்போது தான் பிட்காயின் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளில் போயிட்டுருக்கு. அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட அப்பர் ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, லோவர் ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா அதுதான் சொன்னேன் இல்லையா, 30,500 கிட்ட ஒரு இம்பார்ட்டண்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, ஓகேங்களா. பட் அதை கூட நீங்கள் பார்க்கலாம், ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிடனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் காட்டிகிட்டு இருக்குது. ஸோ ஹிடனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ்னு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் தெரியும், யார் யார் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களோ எல்லாருக்குமே தெரியும். இப்படி கேண்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கும், அதாவது ஒரு ஹை இங்க இருந்தாக்கா இன்னொரு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லோ வந்து போகும் இல்லையா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேல கேண்டல்ஸோட மூவ்மெண்ட். பட் கீழ ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது இது ஹையர் ஹைஸ், அதாவது ஒரு ஆர்எஸ்ஐ பாயிண்ட் இங்க இருந்தாக்கா இன்னொரு ஆர்எஸ்ஐ பாயிண்ட் இங்க இருக்கு, which is creating a higher highs. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஆன பேரிஷ் டைவர்ஜென்ஸ் சொன்னா 4 hour chartல, ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 day chartல பார்க்கலாம். சாரி, சோ 1 day chartல பாக்கும்போது அதே சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் நம்ம பாக்கும்போது இந்த சார்ட்ல வந்து ஒரு பேரிஷ் ஆன பென்னண்டா தெரிய வருது. சோ ஒரு பெரிய பென்னண்ட் போல் அப்புறமா ஒரு பென்னண்ட் வந்து தெரிய வருது, இது வந்து கண்டினியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு கண்டினியூ ஆனாக்கா பிட்காயின் வந்து 22,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பம்ப் ஆகிட்டு இருக்குது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து வீக்லி சார்ட்டுக்கு மூவ் ஆகலாம். ஸோ நாளைக்கு காலையில் 5:30 பார்த்தீங்கன்னா பிட்காயினோட வீக்லி கேண்டல், அதாவது வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸ் ஆக போகுது இல்லைங்களா. ஸோ அந்த கேண்டல் வந்து கண்டிப்பாக 28,600 மேலே க்ளோஸ் ஆனால் தான் ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் வந்து இந்த வாரத்தில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுது. ஏன் கேட்டிங்கன்னா இப்படி 28,600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா விக்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ விக்ஸ் போனாலுமே கேண்டல் எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக சப்போர்ட்டில் எதுவுமே அந்த ஒரு பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அதுக்குன்னா கீழே வந்து கேண்டலோட பாடி க்ளோஸ் ஆனாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக லோவர் லெவல்ஸை வந்து இந்த வீக்கில் பார்க்கலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவான மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில்னு சொல்லலாம். பட் உங்களோட ஆன்சர் அனாலிசிஸ் இல்லை ப்ரெடிக்ஷன் ரிசர்ச் என்ன சொல்லுது அது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 8th consecutive red candle சொல்லலாம். ஸோ அதால்
இட் இஸ் நாட் எ குட் நியூஸ் தான். ஏன்னா இந்த வாரம் வந்து ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆகிட்டுமே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஹோப் ஃபார் அ க்ரீன் கேண்டல் அப்படின்னு ஏதாவது புல்லிஷ் நியூஸ் வந்தாக க்ரீன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா 28,000 கீழே வந்து க்ளோஸ் ஆனாக்கா கேண்டலோட பாடி விக்கு கிடையாது, கேண்டலோட பாடி வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் மூமெண்ட் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படின்னு அந்த 28,600 மேலே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. பட் நிறையா பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா இப்படி வந்து 20,000 or 18,000 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது அந்த 50 மூவிங் ஆவரேஜ், வீக்லி மூவிங் ஆவரேஜ் க்ரீன் லைன் வந்து பிரேக் ஆன உடனே 200 வீக்லி மூவிங் ஆவரேஜ் வந்து நிறையா வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னு ஏதாவது ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆனால் தான் 22,000 வந்து பிட்காயின் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்போ வந்து அடாப்ஷன்ஸ் நிறைய ஆயிட்டு இருக்கு, இல்ல புல்லிஷ் நியூஸ் ஏதாவது இத வந்தாக்கா கண்டிப்பா இங்க இருந்தே பாத்தீங்கன்னா ரிவர்சல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொன்னா, இல்ல இந்த வாரம் பாத்தீங்கன்னா அப்படி கேண்டல் வந்து 28,600 மேல க்ளோஸ் ஆனாக்கா ஒரு ரிலீஃப் பம்ப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ கேண்டலோட க்ளோசிங் எங்க ஆகும் அது வந்து கண்டிப்பாக நாளைக்கோட வீடியோவில் அப்டேட் பண்ணிட சொல்லலாம். ஸோ இதுதான் பிட்காயினோட அப்டேட்ஸ் நண்பர்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூனா பற்றி சில விஷயங்கள் பேசணும் ஓகேங்களா. ஸோ லூனா அதோட டெராவோட செகண்ட் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா டெரா செயின் வந்து பார்த்தீங்கன்னா 27th May வந்து லான்ச் ஆக போகுது இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இந்த ப்ரொபோசல்லாம் வந்து பாஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 90% இது வந்து ஆமாம் இந்த ஃபோர்கிங் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் எல்லாருமே காத்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லூனாவோட ஏர் ட்ராப் இல்லைங்களா. ஸோ அந்த செயின் நெட்ஒர்க் லான்ச் ஆனாவே உங்களுக்கு வந்து யாராவது லூனா ஹோல்டர்ஸ் இருப்பீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் கொடுப்போம், புது லூனா வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் காத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதை வச்சு தான் நிறையா ஸ்கேம்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஏர் ட்ராப் லூனாவோட ஏர் ட்ராப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து புது லூனா கேச்சிரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு புது லூனா கேச்சிரும் அப்படின்னு வந்து நிறையா ஸ்கேம்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து தப்பிச்சு ஜாக்கிரதையாக இருங்க சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி நீங்கள் அந்த லிங்க் ஏதாவது கிளிக் பண்ணாக்கா உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் மூலியமாக இல்லை டெக்ஸ் மூலியமாக இல்லை ஏதோ ஒரு நீங்கள் வந்து நார்மலாக அந்த லிங்க் கிளிக் பண்ணாக்கா உங்களோட டிவைஸ் ஹேக் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது, இல்லை உங்களோட வாலெட் கூட பார்த்தீங்கன்னா ஹேக் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஹேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஹேக் என்ன ஆகும். ஹேக்கர் வந்து எல்லாத்தையுமே ஆட்டிய போட்டுன்னு போயிடுவான். உங்களுக்கு லூனாவை கிடைக்காது, மூணாவை கிடைக்காது, நான் லூனாவோட பைக் கூட கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக யாருமே அந்த வந்து தவிர செய்திடாதீங்க, அதாவது எந்த லிங்க்குமே கிளிக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏர் ட்ராப்பு இல்லை அந்த ட்ராப்பு தரேன் இந்த ட்ராப்புன்னு தரேன்னா 27th May வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதாயிட்டுமே பார்த்தீங்கன்னா புது நெட்ஒர்க் லான்ச் ஆகுது. ஸோ அதாயிட்டுமே கண்டிப்பாக டெராவோட டீம் வந்து ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே அந்த லூனாவோட டீட்டெயில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ லூனா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்ட் கிடைக்கும், ஒரு 10,000 கீழே வந்து நீங்கள் லூனா ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ பர்சன்ட் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் மறக்காமல் ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கேன் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த வீடியோ முடிக்க வர சொல்லிட்டு இதுதான் அந்த பிட்காயினோட வீக்லி அப்டேட்ஸ். அப்புறமா ஹாப்பி வேர்ல்டு பிட்காயின் டே ஒன் செகண்ட்னு சொல்லலாம், அதாவது ஹாப்பி வேர்ல்டு பிட்காயின் பீஸா டே ஒன் செகண்ட்னு சொல்லலாம். அப்புறமா சில லூனா நியூஸ் பற்றி பேசிட்டோம். வீடு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவாங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் மொதல் வச்சிடும். நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிங்க, அங்கே கூட இந்த விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி தான் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோ அத்தனை சிந்திக்க ஒரு சிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.